வணக்கம் மக்களே, சமீப காலமாகவே முக்கிய பிரபலங்களுடைய விவாகரத்து செய்திகள் அதிகமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வரிசையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் தெலுங்கு சினிமாவுடைய டாப் நடிகரான நாக சைத்தன்யா மற்றும் தமிழ் சினிமா பிரபல நடிகை சமந்தா இவர்களுடைய விவாகரத்து செய்தி அறிவிக்கப்பட்டு மிகப்பெரிய பரபரப்பை இந்திய சினிமா திரையுலகத்தில் ஏற்படுத்திச்சு. அந்த வரிசையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளான ஐஸ்வர்யா அவர்களுக்கும் நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் இடையே விவாகரத்து செய்திகள் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த செய்திகள் தான் கடந்த சில தினங்களாகவே சமூக வலைதளங்கள் முழுக்க ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு. அந்த வரிசையில் விஜய் டிவி புகழ் ஆங்கர் பிரியங்கா அவர்களுக்கும் விவாகரத்து நடைபெறப்போவதாக தகவல்கள் வெளியாகி சின்னத்திரை ரசிகர்கள் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. விஜய் டிவி பிரியங்கா சூப்பர் சிங்கர் பிரியங்கா போய் இப்போ பிக்பாஸ் பிரியங்காவாக மாறியிருக்காங்க. நம்ம பிரியங்கா பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல கலந்துக்கிட்டு ரசிகர்களுடைய ஃபேவரேட் கண்டஸ்டண்ட்டாக மாறினார். ஃபைனல் வரைக்குமே வந்து மக்களால் இறுதி வரைக்குமே காப்பாற்றப்பட்ட வந்த பிரியங்கா அவர்கள் இந்த சீசனில் ரன்னரப்பாக மாறியிருக்காரு. முதல் பரிசு அதாவது டைட்டில் வின்னராக ராஜு அறிவிக்கப்பட்டார். இரண்டாவது பரிசை பிரியங்கா தட்டி சென்றாங்க. ஒவ்வொரு வாரமும் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு வளம் வந்துக்கிட்டு இருந்த பிரியங்கா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பிக்பாஸ் வீட்டில் ஒரு சில நபர்களோடு இருந்து மற்றவர்களை முகம் சுளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அபிஷேக் மற்றும் நிரூப் ஆகியோருடன் இணைந்து இவங்க அடித்த சேட்டைகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய முகச்சொலிப்பை ஏற்படுத்திச்சு. இருந்தாலும் அவருக்கான ஆதரவுகள் பெருகிக்கிட்டே தான் இருந்துச்சு. வாரங்கள் கடக்க கடக்க தொடர்ந்து பலரும் பிரியங்காவுக்கு ஆதரவுகளை கொடுத்து அவரை எச்சரிக்கவும் ஆரம்பித்தாங்க. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவருடைய பங்குக்கு ஒவ்வொரு வாரமும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் இவரை பற்றி அதிகமான விமர்சனங்கள் வந்தாலும் கூட தன்னுடைய விஷயத்தில் இறுதி வரைக்குமே ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்க பிரியங்கா. அவர் மேலே வைக்கப்படுகிற ஒவ்வொரு விமர்சனங்களையும் சரி, அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு அறிவுரைகளையும் சரி, மிகவும் தெளிவாக கையாண்டு இறுதி வரைக்குமே தன்னுடைய நிலைப்பாடை மிகவும் அழகாக கொண்டு வந்து சேர்த்தாங்க பிரியங்கா. ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவு பிரியங்கா அவர்களுக்கு இருந்ததுனால தான் இறுதி வரைக்கும் அவரை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு சூழலை பார்த்தோம் அப்படின்னா பிரியங்கா அவர்கள் ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியில் அவருடைய கணவர் சம்பந்தமாக எந்த ஒரு தகவலுமே தெரிவிக்கலை. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டாஸ்கில் வீட்டில் இருந்து வந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் பிக்பாஸ் வீட்டில் இருந்தவங்க கொடுத்த வரவேற்பானது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் அவருடைய உறவினர்கள் கணவன் மனைவிகள் வரவேற்கப்பட்டாங்க. அந்த வரிசையில் பிரியங்கா அவர்களுடைய வீட்டில் இருந்து பிரியங்காவுடைய சகோதரனும் அவருடைய அம்மாவும் மட்டும்தான் வந்திருந்தாங்க. பிரியங்காவினுடைய கணவர் உள்ளே வரலை. அப்போவே ரசிகர்களுக்கு சந்தேகம் எல்ல ஆரம்பித்தது. முதன் முதலாக ஒரு டாஸ்கில் நாடியா சங் என்கிற ஒரு போட்டியாளர் அவருடைய கணவர் சங் என்பவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட பிரியங்கா அவர்கள் அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே கணவர் அப்படின்னு சொன்னால் அது நம்ம சங்க் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். இது அத்தனையுமே இப்போ ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரசிகர்களும் நெட்டிசன்களும். இதுக்கு உச்சகட்டமாக பார்த்தோம் அப்படின்னா பிரியங்கா அவர்களுக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்த உடனே இரண்டு கேள்விகள் ரசிகர்களால் முன்வைக்கப்பட்டுச்சு. அந்த இரண்டு கேள்விகளுக்குமே வீடியோ மூலமாக பதில் சொல்லியிருக்காங்க பிரியங்கா. முதல் கேள்வியாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு இன்ஃபெக்ஷன் மூலமாக எனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறமா அது சரி செய்யப்பட்டு தான் நான் ஃபைனலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இரண்டாவது கேள்வியாகத்தான் முக்கியமான கேள்வி வைக்கப்பட்டது, எதற்காக ஃப்ரீஸ் டாஸ்கில் உங்களுடைய கணவர் கலந்துக்கலை அப்படின்னு கேட்கும்போது இப்போ அதுக்கான பதில் என்னால் சொல்ல முடியாது, காலப்போக்கில் அதுக்கான பதில் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி பொடி வச்சு பேசியிருக்காரு. ஏற்கனவே பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்த உடனே தன்னுடைய நண்பர்களான நிரூப் மற்றும் அபிஷேக் அவர்களை சந்திக்க போயிட்டார். கணவரை இதுவரை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தேகத்தை வரவழைச்சிருக்கு. அடுத்து பிரியங்கா விவாகரத்துக்கு ரெடி ஆகிட்டாரா அப்படின்னு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.